சென்னை செல்லம்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. தீபாவளிக்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு பேருந்துகள் நாளை இயக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், கோயம்பேடு தவிர்த்து சென்னையில் எங்கெங்கெல்லாம் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன? தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் எந்தெந்த இடத்திற்கு சென்றால் அதற்கான பேருந்துகளை அடையலாம்? வேதவல்லி, தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காகவும், அதே போன்று தமிழகம் முழுவதுமே சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை போக்குவரத்துறை எடுத்திருக்கிறது. நாளை முதல் 3 நாட்கள் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் 16,888 பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையும், சென்னையிலிருந்து 3 நாட்களுக்கு 10,518 பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையை போக்குவரத்துறை எடுத்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சென்னையை பொறுத்தவரை நாளைக்கு 3,500 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து 3,500 பேருந்துகள் என சென்னையில் கோயம்பேடு, மாதாவரம், பூந்தமல்லி, கே கே நகர், தாம்பரம் என 5 மையங்களிலிருந்து, அதாவது எப்போதும் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய இந்த 5 மையங்களிலிருந்து பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கையும், கே கே நகர் பகுதியில் புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், கோயம்பேடு பகுதியிலிருந்து திருச்சி, மதுரை மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும், ஆந்திரா மார்க்கத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகள், மாதாவரத்திலிருந்தும் வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், பூந்தமல்லி என 5 மையத்திலிருந்து பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 3 நடைமேடைகள் தற்காலிகமாக இருக்கக்கூடிய நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 நடைமேடைகளிலும் SETC அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எந்தெந்த நடைமேடைகளில் எந்தெந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 11 முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எளிதாக முன்பதிவு செய்து பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளும், கிட்டத்தட்ட 151,000 பேர் இதுவரை முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு நடைமேடைகளிலும் விசாரணை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் CCTV கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஏற்பாடுகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். நாளை முதல் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளுக்கான பயணிகளுக்கான அனைத்து விதமான வசதிகளையும் போக்குவரத்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளையிலிருந்து பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீபாவளி பண்டிகைக்கு அரசு பேருந்துகளில் மட்டும் 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் சென்னையிலிருந்து வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நடைமேடையிலும் போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியர்கள், அதாவது பயணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய விசாரணை மையங்களும் ஊழியர்களும் பணியில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பேருந்துகள் தாமதம் இல்லாமல் வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தற்காலிக பேருந்து நிலையத்தில் கூடுதலான வசதிகள் செய்ய வேண்டும், அதாவது கே கே நகர், பூந்தமல்லி இடங்களில் கூடுதலான வசதிகள் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் பயணிகள் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து குறிப்பாக முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பேருந்துகள் கோயம்பேடியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு சற்று தாமதமாகும் போக்குவரத்து நெரிசலில். எனவே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பயணிகள் முன்வைக்கிறாங்க. வேதவல்லி, விரிவான தகவல்களுக்கு நன்றி. ராஜ்குமார், தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.